அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருக்கணும். சுடுதண்ணியை நம்ம நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது கடையில் வாங்கின மாவு, இடியாப்பம் மாவு, அதனால் கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். அதனால் சுடுதண்ணி வச்சு தான் ஊற்றி பிசையணும். சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது சூடு வந்து ஆறட்டும். கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை எல்லாத்தையும் மாவோடு சேர்ந்து மாவு சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம நல்லா இந்த மாதிரி கையை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சக்கரவள்ளி கிழங்கு மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருந்தேன், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லி துணி எடுத்து இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பம் உரல்ல மாவு எடுத்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றுறா நல்லா பிழியறதுக்கு வரும். அதில் சக்கரவள்ளி கிழங்குலாம் நார் நாராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. நார் நாராக இருந்துச்சுன்னா பிழியும் போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிட்டு காட்டுறேன். சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி பானையில் எடுத்து இதை வச்சுக்கலாம். நம்ம ஒரு தட்டை எடுத்து இட்லி பானையில் வச்சு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெந்த உடனே பாருங்கள் அதோடய கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆறின உடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறி சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இடியாப்பம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட நம்ம தேங்காய் பால் வச்சு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. காலையில் இடியாப்பமும் சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பமும் இந்த மாதிரி தேங்காய் பழம் ஊற்றி கொடுத்தா உடம்புக்கு நல்லது. 2 தட்டு இடியாப்பம் ஊற்றிட்டு சக்கரவள்ளி கிழங்குல கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். இதுக்குள்ளே தேங்காவும் சீனியையும் வச்சுருக்கேன். வச்சு நல்லா மூடி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டையும் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த இப்போ நம்ம உள்ளே பிச்சு பார்க்கலாம். பிச்சு பார்த்தா நல்லா வெந்து உள்ளே நல்லா சக்கரையெல்லாம் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடய அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.